வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.5. அதுல ப்ராப்ளம் நம்பர் 7, இஃப் எஃப் இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ரியல் மெய்யல் மெய்யெண்கள்ல இருந்து மெய்யெண்களுக்கு போகக்கூடிய ஒரு சார்பு, g ஒரு சார்பு, g இஸ் a ஃபங்க்ஷன் ஃப்ரம் மெய் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள்ல இருந்து மெய்யெண்களுக்கு போற ஒரு சார்பு g, ஆர் டிஃபைன்டு பை f of x ஏ பி வரையறை பண்ணிருக்காங்க x பவர் 5, f of x is defined as x பவர் 5, g of x வந்து x பவர் 4 பண்ணிருக்கோம். தென் செக் இஃப் f and g are 1:1 ஆன கேக்குறா, f g 1:1 ஆ அப்படி கேக்குறா, அப்புறம் f காம்போசிட் g யும் 1:1 ஆ இருக்குமா அப்படி நம்ம கேக்குறோம். சரியா, முதல்ல நாம என்ன பண்ணோம், f வந்து என்னன்னு பாப்போம். f of x நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இது கொடுத்திருக்காங்க, நமக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1:1 கண்டிஷன் இருக்கும். ஞாபகம் இருக்கா, நான் திருப்பி ரீகால் பண்றேன், a function f from a to b is நம்ம ஈக்விவலெண்ட் டெஃபினிஷன் எழுதிடுவோம், ஞாபகம் இருக்கா, set to be 1:1 if and only if, எப்ப ஞாபகம் இருக்குங்களா பாருங்க, f of a ரெண்டு இமேஜஸ் ஈக்குவலா போச்சுன்னா f of a is equal to f of b, f of a is equal to f of b equal ஆக போச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் த்ரீ இமேஜஸ் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இக்விவலன்ட் டெஃபினிஷன்ல, கரெக்டா. இப்போ அந்த ஐடியா யூஸ் பண்ணி போறோம், நம்ம என்ன பண்ணுவோம், f of a is equal to f of b வச்சுப்போம். ஸோ இதை எடுத்து பண்ணுவோம், இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போறோம். அஸ்யூம் தட் f of a is equal to f of b, f இப்ப பாருங்க f of x என்னது x power 5, அப்ப f of a நான் என்ன பண்ணுவேன் a power 5 போடுவேன் is equal to f of b நான் என்ன பண்ணுவேன் b power 5 போடுவேன். இதை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க a power 5 minus b power 5, இந்த b power 5 இந்த பக்கம் தள்ளிடுங்க, minus b power 5. இப்ப பாருங்க நம்ம இதை எடுத்துட்டோம், f of a is equal to f of b எடுத்துட்டோம், என்ன ப்ரூவ் பண்ணனும் நம்ம, a is equal to b னு சொல்லணும். இப்போ இந்த பாருங்க, இங்க ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி, a பவர் 5 minus b பவர் 5 அப்படிங்கறத இப்ப எழுதிக்கலாம். ஃபார்முலா நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க, இந்த டே மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப நான் a பவர் 5 minus b பவர் 5 க்கு பதிலா என்ன பண்ணப் போறேன், இத எழுதுறேன், எழுதலாமா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இங்க பாருங்க a minus b போட்டு இப்போ இத ஒண்ணுனா குறைச்சிட்டே வாங்க பாருங்க, a பவர் 4 plus a cube b, அடுத்தது இது இன்னொரு பவர் குறைச்சிடும், a square b ஐ கூட்டிடும் b square, அடுத்தது a b cube, அடுத்தது b power 4 is equal to 0. இப்போ பாருங்க நமக்கு ஒரு இது தெரியும், எப்பவுமே a into b real numbersல if a into b product of two real numbers 0 ஆ இருந்தா then என்ன இருக்கும் நமக்கு, either a is equal to 0 or b is equal to 0 or ரெண்டுமே 0, product of two real numbers 0 வந்தா ஏதாவது ஒரு real number இது 0 இது 0 ரெண்டுமே கூட 0 இருக்கும், அந்த மாதிரி நமக்கு என்ன வந்துனா இது எது மல்டிப்ளை பண்ணி தான் வந்து 0 வருது, 0 வருது. நான் என்ன சொல்றேன்னா இது வந்து டெஃபினட்டா 0 இருக்காது, சரியா, இது டெஃபினட்டா 0 இருக்காது நம்புங்க, ஏன்னா நான் செக் பண்ணிட்டேன், இது நான் சொல்ல முடியல இப்போதைக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறைய எழுதணும், அதனால இது டெஃபினட்டா 0 இருக்காது. அப்போ ஒரே பாசிபிலிட்டி யார், 0, இவன் தான் 0, ஸோ ஏ மைனஸ் பி தான் நோ பண்ணும் 0 வரும், ஏ சீக்குவல் டு பி. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண, எஃப் ஆஃப் ஏ சீக்குவல் எஃப் ஆஃப் பி எடுத்தோமா, எஃப் ஆஃப் ஏ சீக்குவல் எஃப் ஆஃப் பி எடுத்தோமா, இப்போ என்ன வந்துச்சு, ஏ சீக்குவல் டு பி வந்துச்சு, தேர்ஃபோர் எஃப் இஸ் எடுங்க, இங்கே ஒன்று வரைஞ்சி பாருங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு எக்ஸ் தான் கிடைக்கும், அதாவது ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் போடுங்க, இந்த ஹரிசான்டல் லைனை
இந்த கிராஃப் எங்க மீட் பண்ணுது? ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இருக்க இந்த ரேஞ்சுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜ் அதிகபட்சம்னா இருக்கலாம் ஒன்று தான் இருக்கலாம். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஒன் டு ஒன். நீங்கள் ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்டு வச்சும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இன்னொன்று சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த கணக்கு இப்போ போட்டதுனால நம்ம ஃபங்க்ஷன் வந்து வெறும் ஆட் பவர், எக்ஸோட பவர் ஆட் நம்பர் ஆகிருக்கா, இது மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த டேம் இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா எக்ஸ் எஃப் f of f இருந்தா இப்படி இருக்கும், f of x is equal to x power 1, இல்லனா f of x is equal to x cube, இல்லனா x power 5, இல்லனா x power 7. இந்த மாதிரி வெறும் ஆட் பவர்ஸ் மட்டுமே இருந்தது வச்சுக்கோங்க, ஆட் பவர்ஸ் மட்டுமே இருக்கு, ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்ஸ்லேருந்து ரியல் நம்பர்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஆட் பவர் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேறு யாரும் இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் டெஃபினட்டாக ஒன் டு ஒன் ஆகும், அந்த ஃபங்க்ஷன்லாம் டெஃபினட்டாக ஒன் டு ஒன் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், தம் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது என்ன பவர் ஆட் பவர்? உடனே என்ன சொல்லிடலாம் நீங்கள், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், சரியா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம், இங்கே ஒத்தப்பட நம்பராக இருக்கலாம், ஏன்னா ரியல் நம்பர்லேயே தெரியாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், GFX சொல்ல போகிறோம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ப்ளூ தெரிஞ்சிட்டு இருக்கோம், இது என்ன கிடையாது ஒன் டு ஒன் இல்லை, ஏன்னா இது ஆட் நம்பர்ல இல்லை, ஆடு இல்லைன்னா ஒன் டு ஒன் இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ அதை சொல்லிடுவோமா பாருங்க, என்ன பண்ண போகிறோம், கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, GFX is equal to x power 4 கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஆரோ டயகிராம் யூஸ் பண்ணிக்கலாம், ஜி ரியல் நம்பர்ஸ் தான், நம்ம ஒன் டு ஒன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட் எக்ஸாம்பிள், அதை என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அதை வச்சு சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், இது ஜி ஃபங்க்ஷன், இது ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் தான், நான் என்ன பண்ணுறேன் எல்லா ரியல் நம்பர் கூட எடுக்கல, நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு ரியல் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, வேணாங்கிறப்ப மைனஸ் டூ ப்ளஸ் டூ அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கலாம், நம்ம இதை எடுத்துப்போம். இப்போ எக்ஸுக்கு நான் இந்த இடத்துல மைனஸ் ஒன் கொடுத்தா இங்க என்ன ஆனது, மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் ஆகும், மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோர் எவ்வளோ, ஒன்று, கரெக்டா? அப்போ மைனஸ் ஒன் எதுக்கு மேப் ஆகும், மைனஸ் ஒன் இஸ் மேப் டு ஒன், இந்த ப்ளஸ் ஒன் எதுக்கு மேப் ஆகும், எக்ஸுக்கு இங்கே ஒன் கொடுத்தா அது எதுவும் ஆகும், ஒன்னுக்கு தான் மேப் ஆகும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஜி, ப்ளஸ் ஒன்னும் மேப்டு, ஸோ மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் மேப்டு டு சிங்கிள் எலிமெண்ட்டு. அப்போ ஜி இஸ் நாட் ஒன் டு ஒன், நாட் ஒன் டு ஒன், ஏன்னா ஜி என்ன ஆயிடுச்சு ஒன் டு ஒன் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம், பலவற்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை, பலவற்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ ஜி ஒன் டு ஒன் கிடையாது. அடுத்தது என்ன கேட்குறாங்க, நம்ம எஃப் காம்போசிட் ஜி ஒன் டு ஒன்னு கேட்குறாங்க, முதல்ல எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிப்போம். இன்னொன்று சொல்லிடுறோம் பாருங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பவர் வந்து ஈவன் நம்பராக போதோ, வெறும் ஈவன் நம்பர் எக்ஸ் ஸ்கொயரு இந்த மாதிரி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், இல்லை எக்ஸ் பவர் ஃபோர், இல்லை எக்ஸ் பவர் சிக்ஸ், இல்லை எக்ஸ் பவர் எயிட், இந்த மாதிரி வெறும் பவர் இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா இந்த மாதிரி தான் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி ஈவன் பவராக போதோ அதெல்லாம் என்ன இருக்காது, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஓகேவா? ஆடாக இருந்தால் இருக்கும், ஈவனாக இருந்தால் இருக்காது. இப்போ நம்ம எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிப்போம். வாட் இஸ் எஃப் காம்போசிட் ஜி? எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி என்ன பண்ணும், ஜி கிட்ட எக்ஸை கொடுத்தா அது என்ன பண்ணலாம், எக்ஸ் பவர் ஃபோருக்கு ரைஸ் பண்ணிடும். ஸோ எக்ஸ் பவர் ஃபோர், எஃப் கிட்ட எக்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அது எதை கொடுக்குறீங்களோ அது தலை மேலே ஃபைவ் ரைஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்கறது யாரு, எக்ஸ் பவர் ஃபோர் அதுக்கு தலை மேலே ஃபைவ். அப்போ இது என்ன ஆனோம், எக்ஸ் டு பவர் டுவெண்ட்டி ஆகும், ஃபைவ் ஃபோர் சார் அஞ்சு நாலு இருபது, இது ஈவன் தானே, இப்போ தானே சொன்னோம் ஈவன் பவராக இருந்தால் தான் அது என்னவாக இருக்காது, ஒன் டு ஒன்னாக இருக்காதுன்னு சொன்னோம். இப்போ இது ஈவன் தானே, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இதோட பவர் வந்து ஈவன். அப்போ ஜி காம்போசிட் எஃப் இஸ் நாட் ஒன் ஒன், இஸ் நாட் ஒன் ஒன். அதையும் கூட நான் காட்டிடுறேன் பாருங்க, அதை கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், திருப்பி ஆரோ டயக்ராம்லேயே காட்டிடுறேன், திருப்பி இதே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க.
ஜி வந்து ஆர் ல இருந்து ஆர் க்கு எஃப் ஆர் ல இருந்து ஆர் க்கு அதனால ஜி எஃப் காம்போசிட் ஜி வந்து ஆர் ல இருந்து ஆர் தான் சோ இது என்னது எஃப் காம்போசிட் ஜி இப்போ இது ரியல் நம்பர்ஸ் தான் இதுவும் ரியல் நம்பர்ஸ் தான் இப்போ திருப்பி இங்க நான் என்ன பண்ண எல்லா நம்பர் எடுக்க போறது இல்ல -1 தான் எடுக்க போறேன் இப்போ எஃப் காம்போசிட் ஜி கிட்ட எக்ஸ் கொடுத்தா என்ன பண்ணோம் அந்த தலையில பவர் 20 ரைஸ் பண்ணி விட்டோம் அப்ப -1 பவர் 20 அது என்னது 1 ஆட் இது 1 பவர் 20 சோ -1 பவர் 20 யும் 1 தான் +1 பவர் 20 யும் 1 தான் அப்ப many elements are mapped to 1 வந்துரும் many elements are mapped to 1 element அப்ப g f composite g என்ன கிடையாது f composite g is இப்படி கூட சொல்லலாம் not 1 to 1 therefore f composite g is not 1 to 1 செக் பண்ண சொன்னாங்க 1 to 1 தான் இல்லேன்னு ஆயிடுச்சு அப்ப இந்த மூணு ஃபங்க்ஷன்ல f மட்டும் தான் என்னவா இருக்கு 1 to 1 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு டம் ஈவன் பவர் not 1 to 1 ஒரே ஒரு டம் ஆட் பவர் x ஓட ஒரு x டம் தான் இருக்கும் பவர் ஆடா இருக்கும் அது என்ன நம்ம 1 to 1 தான் இப்போ இது அதே காரணத்தை x பவர் இதுதான் ஈவன் நம்பர் அப்ப என்னவா இருக்காது 1 to 1 இருக்காது ஓகேவா